Hi friends, welcome back to SM Family Channel. This is Satyan Murugesh Verma. பால் சேமியா பாயசம் எப்படி செய்யறேன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சமையல் பற்றின இன்னும் புது புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எஸ்எம் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம் கிண்டுறதுக்கு பால் சேமியா 2 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். பாயாசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ பருப்பையும் கிசுமிசு பழத்தையும் போட போகிறோம். எல்லோரும் நெய்யில் வறுத்து போடுவாங்க, நாங்கள் நெய்யில் வறுக்கலை, தண்ணியில் தான் போட்டு வேக வச்சுருக்கோம். வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஓரளவு வெந்துட்டு இப்போ வெந்துருச்சு, பாலை ஊற்ற போகிறோம். பாலை ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் சேமியாவை போடணும். கொதிச்சுட்டு பால் சேமியாவை போட்டு தேவையான சீனியும் போட்டு கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டி விட்டு அவ்வளவுதான், பால் சேமியா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சமையலை பற்றிய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்எம் ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம்.